ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டெல்டா கிச்சன். அஸ்லாம் வலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான பச்சை பட்டாணி பன்னீர் வச்சு ஒரு கிரேவி ஒன்று பண்ண போகிறோங்க. இதே மெத்தடில் நீங்கள் வெறும் பச்சை பட்டாணி வச்சு கூட செய்யலாம், பன்னீர் இல்லைன்னா பரவாயில்ல. இது பச்சை பட்டாணி சீசனுங்க, நிறைய பச்சை பட்டாணி கிடைக்குது. பச்சை பட்டாணி ரொம்ப சீக்கிரமே வெந்துருங்கிறதுனால 10 நிமிஷத்தில் இந்த கிரேவியை செஞ்சிடலாங்க. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க, 2-3 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் உருகிடுச்சு, இதில் நாம 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 பிரியாணி இலை, 3 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயை லேசாக கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயை முழுசாக சேர்க்கும்போது சில சமயங்களில் மேலே தெரிக்கும், அதனால தான் கீறி விட்டு சேர்க்க சொல்கிறேன். கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்ததாக 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா. ஒரு 20 செகண்ட் வதக்கி விட்டுக்கோங்க. இதில் தேங்காய் முந்திரி எதுவும் நம்ம அரைச்சி ஊற்ற போகிறதில்ல, அதனால் அடுத்ததாக நாம் கிரேவி திக்னஸ் கொடுக்கறதுக்காக 1/2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு சேர்க்க போகிறோம். 1/2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து ஒரு 25 செகண்ட் இது இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி இது கூட சேர்த்துடலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலா, தக்காளி எல்லாமே சேர்ந்து இந்த அளவுக்கு தண்ணியெலாம் வற்றி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 200 ml தண்ணி சேர்த்துக்கலாம்.
இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கூடவே ஒரு கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவி கண்டிப்பாக ஃப்ரெஷ் பட்டாணியில் தாங்க செய்யணும், அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இது ஒரு 4 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நாலு நிமிஷத்துலேயே பட்டாணி நல்லா பூ மாதிரி வெந்துடுச்சு. 180 கிராம் பன்னீரை பெரிய பெரிய கியூபாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக அந்த கிரேவிக்கு நல்ல ஒரு மணத்தை கொடுக்கறதுக்காக 1 டேபிள்ஸ்பூன் கசூரி மேத்தியை இது மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்கி விட்டு மேலே தூவி விட்டுருங்க. இது வேறு ஒன்றும் இல்லைங்க, காஞ்ச வெந்தய இலை தான். ஒரே ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷம் மூடி வச்சு ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டான பச்சை பட்டாணி பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.